ஸோ இன்னைக்கு தினை லட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. திணை லட்டுக்கு என்னென்ன தேவை சொல்லிடலாம. திணை அரிசி, அடுத்து பாசி பருப்பு நூறு, நாட்டு சக்கரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பொட்டுக்கடலை, வெள்ளை எள்ளு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், லைட்டாக கொஞ்சம் உப்பு, நெய். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இதில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து பொரியரிசி நம்ம எப்படி வறுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து திணையை வந்து வறுக்கணும். இது பொரிஞ்சு வருமா மேம்? ஆமாம், பொரிஞ்சு வரும், மொறுமொறுப்பாக வந்து இருக்கும். நம்ம இப்போ இது வந்து ஆறணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு பாசிப்பருப்பு, இந்த சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, அதே போல் அடுத்து வந்து பொரியல் தான். பொரியலையும் லைட்டாக வறுத்துக்கிற வேண்டியது. இதை நம்ம இந்த சைடு போட்டுப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எள்ளு, வெள்ளை எள். ஆமாம், வெள்ளை எள்ளு. இதுவும் நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஒன்று. நெய் வந்து ஹீட் பண்ணிக்கிறோம். இந்த ஏலக்காவையும் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல மேம்? ஆமாம். ஓகே, ஏலக்காய் நாட்டு சக்கரை என்ன மேம் பண்ணுறோம்? நாட்டு சக்கரையும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்ச மாவையும் சேர்த்து மிக்சியில் அரைக்க போகிறோம். ஓகே, சூப்பர். இதோட கொஞ்சம் மாவு, ஏலக்காய் பவுடரு, எந்த ஸ்வீட் பண்ணினாலும் லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறணும். வறுத்து வச்ச எள் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வந்து போட்டுக்கிட்டால் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணிவிட்டு இப்போ இதை அரைக்க போகிறோம். ஓகே, அரைச்சிடலாம் மேம். இப்போ இதில் வந்து பவுலில் வந்து இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணப்போம். இப்போ இந்த மாவையும் ஆட் பண்ணிக்கிறோன்னு தேவையான அளவு. ஓகே, நம்ம எவ்வளோ இனிப்பு சேர்த்துருக்கோமோ அந்த அளவு வந்து இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் எள், நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எள் முழு எள்ளாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் நம்ம முந்திரி பருப்பை கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கிட்டோம். இந்த முந்திரி பருப்பு அடுத்து வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த நாட்டு சக்கரை நம்ம போட்டுக்க மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நெய்யை ஆட் பண்ணி உருண்டை நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சூடாக்கின நெய்யை ஊற்றிடுறோம். ரெண்டு கை யூஸ் பண்ண வேண்டியதில்ல, ஒரு கையில் இதை வளர்ந்து. ஓகே, எவ்வளோ நம்ம நைஸாக சாஃப்டாக அரைச்சிருந்தா அவ்வளோ சாஃப்டாக லட்டு வரும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு அதனால தான் வந்து மிஷினில் கொடுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கணும் அப்படி சொன்னது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி செஞ்சோம் செய்முறை சொல்லிடலாமா மேம்? ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த திணை அரிசி எடுத்துக்கிட்டோம், அதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிறு பருப்பு, அதையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். உடச்ச கல்ல அண்ட் வெள்ளை எள், இது நாலுத்தையும் வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நெய் போட்டோம். நெய்யில் கேஷ்யூஸ் போட்டோம் மேம். அதுக்கப்புறம் மேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வறுத்து வச்ச பொருளை பூராமே நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டு அந்த மாவு, நெய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் ஒரு பிஞ்ச் உப்பு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம வந்து நெய் ஊற்றி பிணைய வேண்டியது, அவ்வளோதான். இப்போ பிணைஞ்சு இப்படி வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு திணை லட்டு ரெடி. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நெய் மனம் மாறாமல் இருக்கு மேம். அண்ட் வந்து திணை அப்படிங்கிறதுனால அந்த ராகியெல்லாம் நம்ம லட்டு பண்ணுவோம்ல, அந்த ஒரு லைட்டாக அந்த ஃப்ளேவர் தெரியுது. ஆனால் ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அதாவது மில்லட்லாம் நம்ம சாப்பிட முடியாது, இல்லை மில்லட்டில் சமைச்சா நல்லா இருக்காது அப்படின்னு மேம் சொன்னாங்களே, அது மாதிரிலாம் இல்லை. நார்மலாக நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எப்படி ருசித்து சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த திணை லட்டுவையும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம்.